Hi viewers, welcome to our Cinemore channel. இன்றைக்கு நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கமல்ஹாசன் பிக் பாஸ் 5 ஐ தொகுத்து வழங்க இவ்வளவு சம்பளம் கேட்டிருக்கிறாராம். தமிழ் தொலைக்காட்சியான விஜய் டிவியில ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஹிட்டானவை என்பது தெரிந்ததுதான். அந்த வகையில விஜய் டிவியில ஒளிபரப்பாகி அனைத்து மக்களையும் கவர்ந்த நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். இந்த நிகழ்ச்சியானது இதுவரைக்கும் 4 சீசன்களை கடந்திருக்குது. மேலும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட போது பெரிய சர்ச்சைகள் எல்லாம் எழும்பியிருந்தது. ஆனா அடுத்தடுத்த சீசன்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. இதன் அடிப்படையில் கடந்த வருடம் 4வது சீசன் கொரோனா வைரஸின் பரவல் காரணமாக மிகவும் தாமதமாகத்தான் தொடங்கியிருந்தது. மேலும் இந்த 5வது சீசனும் போன முறை போல் தாமதமாகத்தான் தொடங்கும் என கூறப்படுகிறது. கொரோனா பிரச்சனை கட்டுக்குள் வந்ததும் 5வது சீசனை மக்கள் எதிர்பார்க்கலாம் என விஜய் டிவி வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டு வராங்க. மேலும் 5வது சீசனையும் நடிகர் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்குவார் என்றும் கூறப்படுது. இந்த நிலையில தான் பிக் பாஸ் 5வது சீசனுக்காக கமல்ஹாசன் பெறப்போகும் சம்பளம் பற்றிய புதிய விவரம் ஒன்று வெளியாகியிருக்குது. பிக் பாஸ் 5வது சீசனுக்காக கமல்ஹாசனுக்கு மொத்தமாக ரூபாய் 50 கோடி சம்பளம் கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்குது. நம்ம சேனலோட அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் மகனுக்கு ஜோடியாக நடிக்கணும். 17 வயது சீரியல் நடிகை பேட்டி. வளர்ந்து வரும் நடிகைகளாக இருந்தாலும் சரி, அறிமுகமாகும் நடிகையாக இருந்தாலும் சரி, விஜயுடன் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்றுதான் கனவுடன் திரையுலகிற்கு வருவாங்க. ஆனா சீரியல் நடிகை ஒருவர் தான் விஜய் மகனுக்கு ஜோடியாக நடிக்க வேண்டும் என்ற அவற்ற ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தளபதி விஜய் மகன் சஞ்சய் தற்போது கனடாவில் பிலிம் மேக்கிங் படிப்பை முடிச்சிருக்கிறாரு. இவர் இயக்குநராகவோ அல்லது நடிகராகவோ தமிழ் சினிமாவில விரைவில் அறிமுகமாவார் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில விஜய் டிவி உள்பட ஒரு சில சேனல்கள்ல ஒளிபரப்பாகும் சீரியல்ல நடிக்கும் பிரவீனா தாகா என்பவர் தான் விஜய் மகன் சஞ்சய்க்கு ஜோடியாக நடிக்க வேண்டும் என்று அவற்ற ஆசையை குறிப்பிட்டிருக்கிறாரு. விஷ்ணு விசால் நடித்த ராட்சசன் திரைப்படத்துல அம்மு அபிராமியின் பள்ளி தோழியாக இவர் நடித்துள்ளார் என்பதும், ஜி தமிழில ஒளிபரப்பாகும் பூவே பூச்சுடவா, விஜய் டிவியில ஒளிபரப்பாகும் மௌனராகும் உள்ளிட்ட சீரியல்கள்லையும் நடித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 17 வயதான இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில தனக்கு சினிமாவில நாயகியாக சாதிக்க வேண்டும் என்பதே அவற்ற லட்சியம் என்றும், குறிப்பாக விஜய் மகன் சஞ்சய்க்கு ஜோடியாக நடிக்க வேண்டும் என்றும் அவற்ற விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம சேனல்கிட்ட அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, என் வீட்டுல போதை பொருள் வைத்திருக்கின்றேன், யுவர் சங்கர் ராஜா மனைவி பரபரப்பு பேட்டி. தமிழ் சினிமா கொண்டாடும் முன்னணி இசையமைப்பாளர்கள் ஒருவர் தான் யுவன் சங்கர் ராஜா. அவரது பின்னணி இசையில கார்த்திக் நடித்த சுல்தான் திரைப்படம் வெளியாகியிருந்தது. பின்னணி இசைக்கு பெயர் போன யுவன் சங்கர் ராஜா இசை இந்த படத்திலும் ரசிகர்களால் பாராட்டப்பட்டது. அண்மையில யுவன் சங்கர் ராஜாவின் மனைவி சாப்ட்ரூம் முதல் முறையாக பேட்டி அளித்திருந்தாரு. அதில் அவர் பேசும் போது, எனது வீட்டில 70 கிலோகிராம் போதை மருந்து இருக்கின்றது என கூறி முதலில பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. பின்னர் இந்த 70 கிலோகிராம் போதை மருந்து தனது கணவர் தான் என்றும், அவரது பாடல்களை கேட்டாலே போதை ஏறிவிடும் என்றும் கூறியிருக்கிறாரு. அவரது அந்த பேட்டி ரசிகர்களால் அதிகம் ஷேர் செய்யப்பட்டு வருது. சோ இது போன்ற சினிமா செய்திகளுக்காக எங்க சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.